warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக வஸல்லிம் அலைஹி. அம்மா பஅத், ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வஃபில் ஃபுர்கானில் மஜீத், பஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமான. மேலும் நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கையை சற்று பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி அடைந்திருக்கிறார்கள். எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு போஸ்டில் இருந்தாலும் சரி, அரசு அலுவலிலே மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு உயரத்தை அடைந்தாலும் சரி, எல்லாமே மரணத்திற்கு முன்பாகத்தான். அன்பார்ந்தவர்களே, மரணத்திற்கு பின்னால் அவனுடைய பேர் என்னவென்றால் ஜனாசா, அவ்வளோதான். அவனுடைய பேரை கூட நம்ம சொல்ல மாட்டோம். ஜனாசா திருவைக்கு நீயத்து வைப்பது கூட இந்த ஜனாசாவை தொட்டு தான் நம்ம நீயத்து வைப்போம், அவனுடைய பேரை சொல்லி வைக்க மாட்டோம். அப்போ எல்லா விஷயமும் நம் மரணத்திற்கு முன்பாகத்தான். அன்பார்ந்தவர்களே, நம் மரணத்திற்கு முன்பாக செய்யக்கூடிய அமல்கள் மட்டும்தான் மாத்திரம் நம்மளை கபரிலேயும் நாளை மறுமையிலே நமக்கு கை கொடுக்கும். அன்பார்ந்தவர்களே, ஒரு நல்ல அடியானுடைய மரணம், அவனுடைய ரூஹு எப்படி அவனுடைய உடலில் இருந்து எடுக்கப்படும் என்று சொன்னால், ஒரு பானையில் இருந்து தண்ணீரை ஊற்றினால் அந்த எப்படி அந்த நிலைமை இருக்குமோ அப்படி அவனுடைய உடலில் இருந்து அவனுடைய ரூஹு பிடுங்கப்படும். அன்பார்ந்தவர்களே, ஒரு கெட்ட மனிதன், இந்த உலகத்தில் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவன், தவறான செயலில் ஈடுபடக்கூடியவன், அப்படிப்பட்ட மனிதனுடைய ரூபு எப்படி பிடுங்கப்படும் என்று சொன்னால், மிக கடுமையாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு முழு ஆடை உயிரோடு அதனுடைய தோலை உரித்தால் அந்த ஆடுக்கு எவ்வளவு வேதனை ஏற்படும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதை விட மேலாக ஒரு கெட்ட மனிதன் பாவம் அதிகமாக செய்து தௌபா செய்யாமல் மரணிக்கிறானே, அப்படிப்பட்ட மனிதனின் ரூஹ் அவனுடைய உடலில் இருந்து பிடுங்கப்படும். அன்பார்ந்தவர்கள், நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம், மிகப்பெரிய ஒரு இழிவான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மரணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எல்லா மனிதருக்கும், எல்லா உயிரினத்திற்கும் ஒரு மரணம், எல்லா உயிரினத்திற்கும் மரணம் இருக்கிறது. புல்லு நஃப்ஸி தாயிக்கத்துல் மௌத், நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிகுகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையானில் அருமையாக கூறியுள்ளார். நீங்கள் எங்கு போனாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். அது நீங்கள் பலமான கோட்டை கோத்திரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரியே. அன்பார்ந்தவர்களே, அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது கன்ஃபார்மாகிவிட்டது. அப்பனா நம் மரணத்திற்கு முன்பாக செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் மட்டும்தான் நம்மளுக்கு கபரிலேயும் நாளை மறுமையிலே நம்ம கை கொடுக்கும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம், ஒருத்தன் வெள்ளையாக இருக்கான், கருப்பாக இருக்கான், அப்படின்லாம் ஒருத்தனை உயர்த்தி தாழ்த்தி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் பார்க்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் இன்னல்லாக லா என்பது நிச்சயமாக அல்லாஹ் பார்க்க மாட்டான், இலா சுவரிக்கும் வா அம்பாலிக்கும், உங்களுடைய செல்வத்தையும் உங்களுடைய உருவத்தையும் பார்க்க மாட்டான். அவன் அழகாக இருக்கான், அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், அப்படின்னா அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான். மேலும் உங்களுடைய செல்வத்தையும், இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கானே, இவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருக்கானேன்னு அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான். வலாக்கின் என்றாலும் நிச்சயமாக அல்லாஹ் பார்க்கிறான், எல்லோ இலா பார்க்கிறான், இலா குலூபிக்கும் வா அமாலிக்கும், உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய உள்ளங்களை மாத்திரம் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார் என்று சொன்னால், நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தில் நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நம்முடைய அமல், நர் அமல்களை கொண்டுதான் நாம் நாளை மறுமையிலே ஒரு உயர்ந்த அடையத்தை அடைய முடியும். அன்பார்ந்தவர்களே, நம்ம இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறோம்.
பாவத்தை விட்டு நாம் அதிகமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மரணம் என்பதே ஒரு மனிதன் எப்படி மரணிக்கிறாரோ அதன்படி தான் அவன் எழுப்பப்படுவான். யுபஹத்துக்குள்ள அபுதீன் அல மாமத்த அழகி ஒரு மனிதன் எழுப்பப்படுவான். அவன் எப்படி மரணித்தானோ அதன்படியே அவன் எழுப்பப்படுவான். அதற்கு உஸ்மான் அலி முசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சற்று நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் குரான் ஓது கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு மரணம் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட மரணத்தாலாகத்தான் நமக்கு கொடுக்க வேண்டும். அப்படின்னா அவர்கள் எழுப்பப்படும் போது குரான் ஓதிக்கொண்டே எழுப்பப்படுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் அதிகமாக பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். பாவத்தை விட்டு நாம் தவிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லாமே ஒரு அதான் சொல்றேன், முதல்லேருந்தே சொன்னேன், எல்லாமே அந்த மரணத்திற்கு முன்பாகத்தான். அப்போ ஒரு மனிதன் மரணம் ஆயிட்டானா ஒருத்தன் மவுத்து செய்தி போயிடுச்சுன்னா சொச்சோ இப்படி ஆயிடுச்சு என்னாச்சு நேற்று நல்லா தானப்பா இருந்தார் அப்படின்பாங்க. இப்போ நேற்று நல்லா தெரிந்தார், நைட்டு வந்தாரா இடியாப்பம் சாப்பிட்டாரா காலைல எப்படி ஆகிட்டீங்களா இல்லை அப்படின்னு. அடுத்து அவன் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாருங்களேன், ஜனாசாவை எப்பப்போ அடக்கம் பண்ணுறீங்க? அன்பானதில் இந்த உலகம் நம்மை அனுப்புவதற்கு மிக வேகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க கேட்பான், அவங்க ஜனாசா எப்போ அடக்கம் பண்ணுறீங்க? நாளைக்கு சாயந்தரம் சாயங்காலம் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொல்லுவான், இது ரொம்ப லேட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. இல்லை அந்த அவருடைய மகன் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஓ அப்படி இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாகுதே, சீக்கிரம் அடக்கம் பண்ணுங்களே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் நம்மை அனுப்புவதற்கு மிக வேகமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணத்திலே ஒரு மனிதனை பின்தொடரக்கூடிய விஷயம் மூன்று விஷயம் பின்தொடரும். அதில் இரண்டு விஷயம் அவனிடத்திலே பாதையில் இருந்து கலண்டு பின்னாடி போயிடும், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவனிடத்திலே கடைசி வரைக்கும் இருக்கும், அது மட்டும்தான் அவனுக்கு கை கொடுக்கக்கூடியது. எத்துபகல் மையத்த தலாத்து, மூன்று விஷயம் ஒரு ஜனாசாவை பின்தொடரும். இரண்டு விஷயம் திரும்பிவிடும், வாகிடும், ஒரே ஒரு விஷயம் அவனிடத்திலே தரிவிட்டு விடும். எத்துபழுவோ அவனை பின்தொடரும், அமலுகு அவனுடைய குடும்பம், அவனுடைய செல்வம், அவனுடைய செயல்பாடுகள். இப்போ எரிஜியோ அவ்வளவு அமாலுகு அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வமும் பாதியிலே திரும்பிவிடும். ஒயபுகா அமலுகோ அவனிடத்தில் அவனுடைய செயல்பாடுகள் மட்டும் மாத்திரம் அவனிடத்திலே கடைசி உரைக்கு இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஜனாசாவை தூக்கி கொண்டு போகும் போது அவனுடைய குடும்பத்தார்கள் வருவார்கள். அவன் போட்டிருக்கக்கூடிய கஃபன் துணி அவனிடத்திலே இருக்கும், அவனுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஜனாசாவை அடக்குதற்கு பிறகு குடும்பத்தார்கள் அவனை பிரிந்து விடுவார்கள். அந்த கஃபன் துணியையும் இந்த மண் தின்றுவிடும். அவனிடத்தில் ஒரே இருக்கக்கூடிய அவனுடைய அமல் மட்டும்தான். அந்த அமலை வைத்து தான் நாளைக்கு அந்த அமலை வைத்து தான் நாளை கபூரிலே அவனுக்கு வேதனையா அல்லது உறக்கமா என்று நியமிக்கப்படும். அன்பார்ந்தவர்கள், நல்லடியார்களுடைய கபடு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் கபூரிலே உறங்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹு தஆலா சுகுணத்தினுடைய கதவை திறந்து வைத்திடுவான், அவர்கள் நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு கெட்ட மனிதன் இந்த உலகத்திலே அதிகமாக பாவம் செய்யக்கூடிய அந்த கபர் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய இரு விழா எலும்பு ஒன்று சேரும் அளவிற்கு அவனுடைய கபரின் நெருக்கம் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அதை விட்டு நாம் பாதுகாக்க வேண்டும். அதுக்கு பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள், ஒரு மனிதனை நாம் திட்டுகிறோம் அது பாவம் என்று தெரியும், அவனை ஏசுகிறோம், அப்படியே அவனை சீர்த்து அவனுடைய உள்ளத்தை நாம் இது காயப்படுத்துகிறோம், இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். ஒரு மனிதனிடத்தில் மற்றொரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் நாம் தெரிந்து ஒரு மனிதன்கிட்ட கூட நாம் எப்படி நடந்துக்க வேண்டும் என்பதாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதையெல்லாம் எதிர்க்க சொல்கிறோம் என்று சொன்னால் மரணத்திற்கு பிறகும் அவன் இருக்கக்கூடிய அந்த நிலைமை, இவன் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறானோ அதை பொறுத்து தான் அவனுடைய மறுமையும் அவனுடைய கபூரும் இருக்கிறது. மறுமையில் அவன் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவன் நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும். கபூரில் அவன் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவன் நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் அதிகமாக பாவம் செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஒரு ஹைட்டில் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய உயர்த்தி அடைந்தாலும் அவனுக்கு மரணம் வரும். மரணத்துக்கு பிறகு அவனால் உட்கார முடியாது, அவனால் நிற்க முடியாது. ஜனாசாவை உட்கார வைப்பாங்களா? முடியாது. நிற்க வைக்க மாட்டாங்க. ஒன்லி ஒன் படுக்க வைக்கிற அவ்வளோதான்.
அவனால் அவங்க ஒதுமே செய்ய முடியாது. காலையில் பழு தச்சுட்டு வீட்டை விட்டு வெளியேறுவார். குளிச்சுட்டு வரும்போது அவருடைய ஆடைகள் அவரை அறற்று கூட அவருடைய சக்தி இருக்கிறாது. அவர் மூத்தா போயிடுவார். அவரை உட்கார வைக்க முடியாது, நிற்க வைக்க முடியாது, படுக்க வைக்க முடியும். அவ்வளோதான், குடும்பத்தோடு வருவாங்க, அழுவாங்க. அவ்வளோதான், ஒரு அரைனா வைப்பாங்க, ஒருனா வைப்பாங்க. அவ்வளோதான், கபருடைய வாழ்க்கை தான் அவனுக்கு நிரந்தரம். அடுத்து இந்த துன்யா என்பதே ஒரு மனிதனுடைய தேர்வு, இம்திஹான், அதாவதாக தேர்வு, எக்ஸாம். அதில் யார் ஒழுங்கு, அதில் யார் பாஸ் ஆகிறார்களோ அவர்கள் நாளை கபுரிலேயும் மரணமையிலேயும் வெற்றி பெறுவார்கள். இந்த உலகத்தினுடைய இம்திஹானில் யார் தோல்ந்து வெடிந்து விடுகிறார்களோ, யார் தோத்து போய்விட்டார்களோ, அவர் நாளை கபுரிலேயும் சரி, நாளை மறுமையிலும் சரி, அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மாத்திரம். இன்றைய காலகட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, போன ஜும்மா வந்த மாதிரி தெரியுது, நாளைக்கு பார்த்தா அடுத்த ஜும்மா. ஒரு வருடம் எவ்வளவு சீக்கிரமாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை 60-க்கும் 70-க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கமான அந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அமல் மாத்திரம் நம்மளிடத்திலே மரணத்திற்கு பின்னால் நமக்கு உதவியாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்தில் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் அதிகமாக ஒரு திக்ரு செய்ய வேண்டும், சலவாத் ஓத வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அவன் ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகு அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் ஒரு விஷயம், அவன் அதிகமாக திக்ரு செய்யணும், அதிகமாக சலவாத் ஓதணும். இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவன் மரணத்தை மாத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிடம் சரி அவன் நினைத்து பார்த்தால் போதும், அவன் மரணத்திற்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு இன்பத்தை தடுத்து முறையிட்டு போடும் அந்த மரணத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்னால் அவன் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் மரணத்தை நினைத்து அவன் பயப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மரணத்தை நினைத்து பயத்தான் என்று சொன்னால், அவன் பாவம் செய்யும் பொழுது அவன் இடத்தில் அந்த நினைப்பு தோணும். நமக்கு ஒரு நாள் மரணம் இருக்கிறது, மரணத்திற்கு பின்னால் நம் வேதனை செய்யப்படுவோம் அப்படின்னு அவன் பாவத்தில் இருந்து மீள்வான். ஒரு மனிதன் தௌபா செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவன் மரணத்தை இந்த உலகத்தை நினைத்து பார்க்க வேண்டும். மரணத்தை நினைத்து பார்த்தான் என்று சொன்னால் தௌபா செய்யக்கூடிய தௌஃபிக் அவனுக்கு கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக மரணிக்கணும். திடீரென்ற ஆபத்திலே விட்டும், ஆக்சிடென்ட் போன்ற விபத்தான ஆபத்துக்களை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் போது, சஜிதாய் நிலையில் இருக்கும்போது நம்முடைய ரூகை வாங்குவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அந்த குர்ஆன் ஓதக்கூடிய அந்த நிலைமையிலும், சஜிதாய் நிலை நிலைமையிலும் நம்முடைய ரூபை வாங்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.